ஒல்லியா இருக்கான், இவெல்லாம் ஹீரோவா என்ற கேள்விகளை தாண்டி இவன் தாண்டா நடிகன், இவர் இல்லைன்னா தமிழ் சினிமா கமர்ஷியல் ஜோன் உள்ளேயே மக்கி போயிருக்கும் என்று அனைவரும் பாராட்டி வியந்து பார்க்கும் அளவிற்கு வளர்ந்துள்ள தனுஷின் பிறந்த நாள் இன்று. துள்ளுவதோ இளமை படத்தில் அறிமுகமான போது தனுஷின் இயற்பெயரான வெங்கடேஷ் பிரபு என்கிற பெயரை மாற்ற நினைத்தார் தனுஷின் தந்தையும் இயக்குனருமான கஸ்தூரி ராஜா. தனுஷ் என்கின்ற பெயரை தேர்ந்தெடுத்து தந்தையிடம் சொல்ல அவரும் கிரீன் சிக்னல் தரவே அந்த பெயரோடு சினிமா உலகில் அறிமுகமானவர்தான் வெங்கடேஷ் பிரபு. ஆரம்ப நிலையில் பல ஹீரோக்களும் சந்தித்த அதே பிரச்சனைகளையும் சவால்களையும் துள்ளுவதோ இளமை படத்தில் நடித்த போது தனுஷும் சந்தித்தார். ஆனால் அடுத்த ஆண்டே அவருடைய அண்ணன் செல்வராகவன் இயக்கத்தில் வெளியான காதல் கொண்டேன் என்ற படத்தின் மூலம் பிலிம்பேர் விருதுக்கு தேர்வானார். தேவதையை கண்டேன், பொல்லாதவன், யாரடி நீ மோகினி, ஆடுகளம், வடச்சென்னை, அசுரன் என்று பலதரப்பட்ட வித்தியாசமான படங்களை கொடுத்து மக்கள் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்த இவர் இன்று முன்னணி நாயகன் என்ற பட்டியலில் உள்ளார். இதற்கு முழு காரணம் அவரது உழைப்பே என்பது பலரறிந்த உண்மை. என்னுடைய தொடக்க காலத்தில் எனது தோற்றத்திற்காகவும் உருவத்திற்காகவும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டேன். அந்த வயதில் அதனை எப்படி அணுகுவது என்பது கூட எனக்கு தெரியவில்லை என ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் நடிகர் தனுஷ் அவர்கள். இன்று இந்திய சினிமாவின் ஒரு இணையற்ற நாயகனாக இருக்கும் இவருக்கு நடிகர், பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என சினிமாவில் பன்முகங்கள் உண்டு. ஆனால் இவருக்கு பள்ளி காலங்களில் ஷெஃப் ஆக வேண்டும் என்கிற லட்சியம் இருந்துள்ளது. அதற்காக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடனும் இருந்திருக்கிறார் நடிகர் தனுஷ் அவர்கள். திறமையானவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதில் தனித்துவம் மிக்கவராக இருக்கும் தனுஷின் கனவு ஹீரோவாக நடிப்பதை விட வில்லனாக ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்பதுதான். தொடக்கத்தில் காதல் கதைகளில் கவனம் செலுத்தி வந்த தனுஷ் ஒரு கட்டத்தில் தன் பாதையை மாற்றி வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்து நடிக்க துவங்கினார். வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த ஆடுகளம் அவரது கெரியரில் மறக்க முடியாத படமாக அமைந்தது. தற்போது வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணிக்கு தனி என ரசிகர் பட்டாளமே உண்டு. தனுஷுக்கு பிடித்தமான இயக்குநர்கள் பட்டியலில் வெற்றிமாறனுக்கென தனியிடம் எப்பொழுதுமே உண்டு. ஆடுகளம் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்ற இவர் காக்காமுட்டை, விசாரணை ஆகிய திரைப்படங்களுக்காக சிறந்த தயாரிப்பாளர் என்ற தேசிய விருதினையும் பெற்றுள்ளார். ஆனந்த் எல்ராய் இயக்கிய ராஞ்சனா படம் மூலம் பாலிவுட்டில் கால்பதித்தார் தனுஷ். பாடியை காட்டி மிரட்டும் பாலிவுட் நடிகர்கள் மத்தியில் தனது யதார்த்தமான நடிப்பை காட்டி ரசிகர்களை கவர்ந்திழுத்தார் தனுஷ். யார் இந்த நடிகர் என்று இந்திய ரசிகர்கள் அசந்தே போய்விட்டார்கள் என்றே கூறலாம். அதன் பிறகு பால்கி இயக்கத்தில் ஷமிதா படத்தில் நடித்தார் தனுஷ் அவர்கள். பாலிவுட் சென்ற தனுஷ் அவர்கள் தனது பயணத்தை அதோடு முடித்துக் கொள்ளாமல் த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் தி ஃபகீர் படம் மூலம் ஹாலிவுட்டிற்கும் சென்றார். அதன் பின் கோலிவுட்டிற்கு திரும்பி வந்த தனுஷ் அவர்கள் இயக்குனர் அவதாரம் எடுத்தார். அவர் நடிகர் ராஜ்கிரணை வைத்து இயக்கிய பா பாண்டி பலருக்கும் பிடித்த படமாக அமைந்துவிட்டது. இந்த படம் தனுஷ் இயக்கிய முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு சிறப்பாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு தன் மாமனார் ரஜினிகாந்துடன் சேர்ந்து ஒரு படத்திலாவது நடித்துவிட வேண்டும் என்பதே நீண்ட நாள் ஆசையாக இருக்கிறது. தனுஷ் நடிப்பதற்கு மட்டுமல்ல டான்ஸ் ஆடுவதற்கும் பெயர் போனவர். திருடா திருடி திரைப்படத்தில் வந்த மன்மதராசா பாடலுக்கு தனுஷ் போட்ட குத்தாட்டம் இன்றும் பிரபலமாகவே உள்ளது. மாரி டூ திரைப்படத்தில் வந்த ரவுடி பேபி பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் அடித்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி ரசிகர்களின் உள்ளத்தில் சிம்மாசனம் கொண்டு அமர்ந்திருக்கும் தனுஷ் அவர்களுக்கு இணை அவரே என்பது ரசிகர்களின் கருத்து.